ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பு முதல் பருவம் சோசியலுக்கான உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின் பார்ட் த்ரீ பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சோசியலில் வந்து பார்ட் டூ வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின், நீங்கள் அதை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கால் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற நியூ வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ கிளப்லாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பாக்ஸ் படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கொஸ்டின் எப்படி எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ், மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதி ஆகும். நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் குறைவான மழை பொழியும் பகுதி ஆகும். இது வந்து எப்படி குவெஸ்டின் கேட்கலாம்னா, இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி டேஷ் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா உள்ள மௌசின்ராம். நெக்ஸ்ட் இன்னொரு குவெஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி ஆன்சர் வந்து ஜெய்சல்மார். நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின் படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004 இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல இருந்து எப்படி குவெஸ்டின் கேட்கலாம்னா, தமிழ்நாட்டின் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு, தமிழ் மொழி வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2004. நெக்ஸ்ட் வந்து இதுவரை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா இது வந்து 6. செம்மொழி வந்து இதுவரையும் அறிவிக்கப்பட்ட மொழிகள் வந்து எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, செம்மொழி வந்து 6 மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் இன்னொரு குவெஸ்டின் எப்படி கேட்கலன்னா, டேஷ் அட்டவணையின்படி டேஷ் மொழிகள் அலுவலக மொழிகளாக அறிவிக்கப்பட்டது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது அட்டவணையின்படி 22 மொழிகளாக அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டது. இதுல இருந்து 3 குவெஸ்டின் கேட்கலாம் நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாக்ஸ் குவெஸ்டின் பார்க்கலாம். இந்திய நாட்டுப்புற நடனங்கள், ரைட் லெப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள், அது புகழ்பெற்ற நடனம் வந்து ரைட் சைடுல கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். தமிழ்நாட்டுல வந்து புகழ்பெற்ற நடனம் வந்து பாத்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது வந்து தமிழ்நாட்டுல. நெக்ஸ்ட் வந்து கேரளால பாத்தீங்கன்னா தெய்யம், அப்புறம் வந்து மோகினி ஆட்டம். நெக்ஸ்ட் பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா பங்க்ரா. நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா துங்கல். நெக்ஸ்ட் குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பா. நெக்ஸ்ட் வந்து தாண்டியா. நெக்ஸ்ட் ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா கல்பேலியா, குமர். நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேசம் வந்து ராசலீலா, சோலியா. அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா பீஹி. நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸ் குவெஸ்டின் பார்க்கலாம். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இது எப்படி குவெஸ்டின் கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாக்ஸ் குவெஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் வி எஸ் ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். இதுல இருந்து எப்படி குவெஸ்டின் கேட்கலாம்னா, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வி எஸ் ஸ்மித். நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நென்சல் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின்பு 1990 விடுதலையானார். அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைக்காகவே போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தார். இளைஞர் எப்படி குவெஸ்டின் கேட்கலாம்னா, தென்னாப்பிரிக்கா இனவெறி கொள்கைக்கு முடிவு கட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நென்சல் மண்டேலா. நெக்ஸ்ட் ஆஃப் த பாக்ஸ் குவெஸ்டின் பார்க்கலாம். டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், இது வந்து பாத்தீங்கன்னா இவர் பாபா ராஹிம் என பிரபலமாக அழைக்கப்படார். இவர் இந்திய சட்ட நிபுணராக, பொருளாதார நிபுணராகவும், அரசியல்வாதியாகவும், சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் 1915 எம்ஏ பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னால் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருந்தார். நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே அவர் இந்திய அரசியலமைப்பு தந்தையாகவும் கருதப்படுகிறார். இவர்
சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவர் மறைவுக்கு பின்பு 1990 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இது வந்து எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம்னா, பாபா சாஹிப் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து அம்பேத்கர். நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு தந்தை யார், ஆன்சர் வந்து அம்பேத்கர். நெக்ஸ்ட் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து அம்பேத்கர். நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட உயரிய விருது பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா. நெக்ஸ்ட் பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1990. நெக்ஸ்ட் அம்பேத்கரோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்துருக்கு எல்லா கொஸ்டினுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்தில் வந்து சோசியலுக்கான டெஸ்ட் மட்டும் வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து வந்து நம்ம செகண்ட் டைம் போயிடலாம். முதல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து லாஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு வந்து பப்ளிஷ் ஆகும். நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.